ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபேட்டரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் மால்ட் தான் பார்க்க போகிறோம். ஏபிசி மால்ட் குழந்தைங்களால வெயிட் கெயின் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த மால்ட் சூப்பராகவே வெயிட் கெயின் ஆகும். ஆப்பிள், கேரட், பீட்ரூட் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இந்த வீடியோ எண்டிங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபேட்டரியா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்து பெல் சிம்னோர் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ இந்தமாதிரி வீடியோஸ்லாம் போகிறோம் அப்போலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆப்பிள் தோல் சீவி இந்தமாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து தோல் சீவிட்டு இந்தமாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியமான கேரட் நீங்கள் ஒரு மீடியமான சைஸில் கேரட்டாக இருந்தால் கூட ஓகே தான், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தோல் சீவிட்டு இந்தமாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்ன அரைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இந்தமாதிரி கட் பண்ணி வச்சிட்டோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக மறைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், அதோட பெனிஃபிட் பார்த்துடலாம். ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிச் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. டைப் டூ டயபெட்டிஸை ரிஸ்க்லேருந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்குது. ஹார்ட் அண்ட் ஹெல்த் வந்து சூப்பராக வச்சுக்கும். ஆப்பிள் நம்ம எடுத்துக்கிறனால ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மளுக்கு ரெஸ்பிரேட்ரி வந்து அலர்ஜிஸ்லேருந்து வராமல் ரிஸ்க்லேருந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா போன்ஸை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் பிரெயினை நல்லா அலர்ட்டாகவும் நம்மளுக்கு ஆப்பிள் சாப்பிட்றதுனால வச்சுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரட். கேரட் வந்து நம்ம எடுக்கிறனால ஸ்கின் டைஜஷன், கிட்னி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுது. நல்லா ஸ்ட்ரோக் வராமல் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஹார்ட் டிசீஸ் வராமலும் நம்மளுக்கு வந்து ப்ரிவென்ட் பண்ணும். லிவர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ரன் பண்ணுறதுக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. ஆன்டிபாக்டீரியல் அண்ட் வைரல் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பாடியில் வராமலையும் ப்ரிவென்ட் பண்ணுது. ஐ ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமலையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. பல்ல வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறனால பாடியில் வந்து கேன்சர் வராமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. இந்த மால்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பேனில் தான் பண்ண போகிறோம். அயன் பேனில் வந்து டேரெக்டாக போட்டால் வந்து கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மால்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பேனில் பண்ணுறதுனால எல்லா சத்துமே வந்து இறங்கும். அயன் சத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மால்ட்டில் வந்து இறங்கும். அதனால மெயினாக வந்து நம்ம இதை அயன் பேனில் பண்ணணும். இதை ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா பச்சையாக நம்ம எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் ராஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ராஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் பாருங்கள். அந்த தண்ணி எல்லாமே, அந்த வெஜிடபிள் இருக்க தண்ணி எல்லாமே சுண்டி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா ட்ரை ஆன ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுச்சக்கரை பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட 2 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1.5 கப் அளவுக்கு நாட்டுச்சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விடும். அதோட இது ஃபுல்லாக வந்து அந்த அப்சர்வ் ஆகும் எல்லாமே அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் எல்லாமே மிக்ஸ் ஆகணும்னு ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். அகெயின் நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டுச்சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா கூட 2 கப் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு வருது. அகெயின் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி அல்வா மாதிரி பேஸ்ட் வரும். இது எல்லாமே வந்து நல்லா வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும் பாருங்கள். அல்வா ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரணும். உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்னு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியான ஒன்று தான் நீங்கள் வந்து இறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளம்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து திக்காகிடுச்சு, அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் எல்லாமே நான் அந்த பிளேட்டில் வந்து எல்லாம் வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டேன் ஈவனாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் வெளியே வச்சேன் காயில். நெக்ஸ்ட் என்ன பண்ண, நெக்ஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து ஹீட்டில் வந்து நீங்கள் ஆரம்பம் போது என்ன பண்ணுங்கள், இந்த பேன் நீங்கள் ரெடி பண்ண பேன்லேயே கொண்டு போய் ஃபேன் நேரம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பண்ண அது காஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரி உதிர மாதிரி இருக்கும், லைட்டாக வந்து தனித்தனியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணி பிளேட்டில் கொட்டிவிடுங்க. தனித்தனியாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக காயுது. ஒரு 2-3 நாள் நீங்கள் வெளியே வச்சுனா வெயிலில், வெயில் இல்லாமல் நிழலில் வெயில் படணும், ஆனால் நிழலில் இருக்கணும். ஒரு கவர் போட்டு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ ஈஸியாக வந்து காஞ்சிரும். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதுமாதிரி பிளேட்டில் போட்டுட்டேன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக எனக்கு வந்து உள்ளே ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருந்தது எனக்கு.
பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருந்து, உள்ளே மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த வெள்ளத்தோட ஈரப்பதம் மட்டும் கொஞ்சம் இருந்தது பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணேன், சரி சொல்லிட்டு உள்ளே பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கத்தியை வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா தூள் தூளாக ஆகிடும், கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு தூள் தூளாக ஆனோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கவர் ட்ரான்ஸ்பரண்ட் ஒரு கவர் போட்டு நீங்கள் வெயில் இல்லாமல் வெயில் வரணும், ஆனால் வந்து தனியாக வெயில் படாத ஒரு லைட்டாக ஒரு இடத்துல வருமா அந்த ஹீட்னஸ்லேயே வந்து இந்த மாதிரி காஞ்சிடணும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சுன்னு, இந்த மாதிரி தனித்தனியாக போட்ட ஒன்று சின்ன சின்னதாக ஆன ஒன்று ஈஸியாக காஞ்சிருச்சு. டோட்டலாக இந்த மாதிரி ரெடி ஆகிறது பார்த்தீங்கன்னா 4 டேஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, ஈஸியாக வந்து பவுடர் ஆகிடும். இப்போ வந்து ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதில் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப நேரம் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டே இருக்கக்கூடாது, அப்போ என்ன ஹீட்டில் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். லைட்டாக கொஞ்சமாக போட்டு ஒரு 2-3 வாட்டி போட்டு விட்டு நல்லா தூளானவொன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ போட்டாச்சு, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் விடக்கூடாது, ரொம்ப நேரம் விட்டு நம்ம தண்ணி விட அந்த பாகு மாதிரி வர ஆரம்பிச்சிடும், ஹீட்டில் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லாம் வெள்ளமே. பாருங்கள் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது எல்லாமே வந்து மெல்ட் ஆகிடும். டேரெக்டாக வந்து வெயிலில் வச்சு நம்ம எடுக்கக்கூடாது காய வச்சு, ஏன்னா எல்லாம் சத்துமே போயிடும். அதனால் வெயில் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிழலான ஒரு ஓரமான இடத்துல கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க, டஸ்ட்டு வந்து மேலே பட்டுரும். அதனால் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 நாள் இப்படி வச்சிங்கன்னா நல்லா மொறு மொறு இந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், பவுடர் எல்லாமே அரைச்சாச்சு அதே மெத்தடில், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட ஏபிசி மால்ட் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி மிக்ஸ் பண்ணணும் பாலோடனு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். 3 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி தரல, இதில் ஆல்ரெடி இருக்கனால நம்ம அப்படியே டேரெக்டாக அந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பவுடர். 1 டம்ளர் பாலில் வந்து நல்லா ஹீட்டான பாலில் வந்து மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இது எல்லாமே கரைஞ்சிரும். நல்லா ஆற்றிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஏபிசி மால்ட். எல்லா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும், எல்லா குழந்தைங்களும் பிடிப்பாங்க, அடம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே போகும், இதால் நல்ல வெயிட் கெயின் ஆகும். இது வந்து குழந்தைங்க தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தாங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வெயிட் கெயின் ரெசிபிஸ் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்க லிங்க் மூலமாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்னகோ கெயின்ஸோட ப்ராடக்ட் ரிவ்யூ நான் போட்டிருக்கேன், நல்லா வெயிட் கெயின் ஆகுது. அதுவும் கீழ்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்க லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க. அது ஒரு டைமும் இது ஒரு மால்ட் ஒரு டைம் கொடுங்க, நல்லா வெயிட் கெயின் ஆகுது. இந்த மாதிரி அனதர் வெயிட் கெயினிங் எபிசோட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.